21-ஆம் நூற்றாண்டின் நக்கீரர் சுகிசிவம் அவர்களை தொடர்ந்து பார்ப்பன கூட்டம் சீண்டி பார்க்க காரணம் என்ன? மயிலை கபாலீஸ்வரி என்ற பெயரை கற்பகாம்பாள் என பெயர் மாற்றம் செய்ய பார்ப்பனர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்ற கேள்வியை கேட்கும் அளவிற்கு சுகிசிவத்திற்கு யார் தைரியம் கொடுத்தது? எந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரும் இதுவரை சந்திக்காத ஒரு எதிர்ப்பை சுகிசிவம் மட்டும் சம்பாதிக்க காரணம் என்ன? அவர் மீது தொடர்ந்து கல்லறிவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? 2 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சுகிசிவம் என்ற பேச்சாளருக்கு கிடைத்த அங்கீகாரம் என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற வார்த்தை உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தமிழ்நாடு மட்டும் அதற்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் மக்களை பெரிய அளவில் சிந்திக்கக்கூடிய வகையில் சில வார்த்தைகள் மூலியமாகவே, அதுவும் வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தன்னுடைய சொற்பொழிவுகள் மூலியமாக மக்களுக்கு நல்ல பல விடயங்களை சொன்ன சுகிசிவம் அவர்கள் தொடர்ந்து பார்ப்பன சமூகத்தினரால், பார்ப்பன இனத்தவர்களால் பெரிய அளவில் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மேலே பெரிய அளவில் காட்டமாக இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் என் சொத்தை தின்னுக்கிட்டே எனக்கு எதிராக ஒருத்தன் வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுடைய தோலை உரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படி சுகிசிவத்தை பதம் பார்த்த பார்ப்பனர்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் சுகிசிவத்தை காயப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதற்கு திமுக அரசு 2 ஆண்டு சாதனைகள்னு எல்லாரும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இல்லை திமுக அரசு என்ன சாதனைகள் செய்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ திமுக என்ன செய்தது, சமூக நீதிக்காக என்ன செய்தது அப்படிங்கிறத சுகிசிவம் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த தரமான சம்பவம், அதற்கு திமுக ஆற்றிய எதிர்வினை, பார்ப்பனர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அதை நோக்கி இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடக்கூடிய சுகிசிவத்தினுடைய வாழ்க்கையில் முன்னாடி நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அத்திவரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் அத்திவரதர் சிலையை பற்றி பெரிய அளவில் காஞ்சிபுரத்தில் பேசினாங்க. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க, ஊர் ஊராக போனாங்க, கிராம கிராமமாக போனாங்க. அப்போது சுகிசிவம் ஒரு மேடையில் பேசுகிறாரு, பெருமாளை கும்பிட்றதுக்கு இவ்வளவு கோயில்கள் இருக்குடா, அத்திவரதர் அப்படிங்கிற சாமி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு உள்ளே இருந்துட்டு வெளியில் தூக்கின உடனே அந்த சாமியை தேடி அத்தனை பேர் ஓடுற, அப்போது குளத்தில் இருந்ததுனால மட்டுமே ஒரு சாமி வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற, அப்போ மீதி இருக்கக்கூடிய பெருமாள்லாம் இவ்வளோ நாள் வந்து உன் கண்ணுக்கு அப்போ தெரியலையா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அப்போது சாமியிலேயே இவங்க எந்த சாமி உயர்ந்தது, எந்த சாமி தாழ்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஏன் உன் மனசு வந்து பக்குவம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. இதுக்கு பெரிய அளவில் இந்த பார்ப்பன கூட்டத்திலேருந்து எதிர்வினைகள்லாம் வந்தது. ஏன்னா அந்த அத்திவரதர் சிலையை பார்க்குறதுக்கு நின்ற முடியுமா கொஞ்ச நாள், படுத்த முடியுமா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலயமா க்யூலாம் போட்டு வருமானம் ஈட்டினவங்க அந்த காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயிலில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான். அவங்களுக்கு தட்டில் எவ்வளவோ கோடி விழுந்ததாலாம் கணக்கு காமிச்சாங்க. அப்படி அதுக்கப்புறம் உள்ளே வைக்கும்போது அந்த சிலையை தான் வச்சாங்களா, அந்த அத்திவரதர் சிலையை தான் வச்சாங்களா, இல்லை அந்த சிலை காணாமல் போச்சா அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் பெரிய அளவில் திரட்டப்பட்டுச்சு. அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அத்திவரதர் சிலை வந்து இன்னமும் அதே சிலையை தான் வச்சுருக்காங்களா, அது காணாமல் போயிடுச்சா அப்படின்னு, இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றினவர் சுகிசிவம் ஐயா அவர்கள். 2வது, யார் இந்து விரோதி அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு பட்டிமன்றத்திலலாம் பேசுகிறார். இந்துனா யார்ரா, இந்துவோட விரோதினா யார்ரா, தமிழர்கள்னா யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தன்னுடைய வார்த்தை ஜாலங்கள் மூலியமாகவும் அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களையும் முன்னாடி வைக்கிறார். ஆன்மீகம், அறிவியல், அதுக்குள்ளே அரசியல், இது எல்லாத்தையும் கடந்து உனக்குள்ளே இருக்கான்ல ஒரு மனுஷன், அந்த மனிதத்தன்மையை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்து அப்படிங்கிற வார்த்தையோ, முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையோ, கிறிஸ்தவங்கிற வார்த்தையோ பயன்பட்டதா, உன்னுடைய வரலாறு அதுக்காக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்கிட்ட மனிதத்தன்மையே பிடுங்கிருச்சே, இந்த மதங்களும் சாதிகளும் எல்லாமே மனிதத்தன்மையை விட்டே பிடுங்கிருச்சே அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவில் தன்னுடைய சொற்பொழிவுகள் மூலிமா வந்து எதிர்வினையாற்றக்கூடியவர் தான் சுகிசிவம் ஐயா அவர்கள். அப்படிப்பட்டவர் மேலே பழுத்த மரம் தான் கல்லடி போடும் அப்படிங்கிற அளவில்
சுகிசோமையா எந்த இடத்துக்கு போய் பேசினாலுமே அவர் மீது ஒரு காட்டமான ஒரு சொல்லாடல் வந்து இந்த பார்ப்பன சமூகத்தின் மூலமா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து லியோனி பேசுவார் பட்டிமன்றத்தில், அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பல. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா பேசுவார், அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பல. சாலமன் பாப்பையா அவரும் பேசுவார் நிறைய விஷயங்கள், அவருக்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பல. பாரதி பாஸ்கரோ ராஜா பேசக்கூடிய நகைச்சுவை பட்டிமன்றங்களுக்கும் பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பல. ஏன் சுகிசிவம் ஐயாவுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிளம்புது? இந்த இடத்துல தான் நம்ம நிறையா கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் தேட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அவர் பேசுகிற விஷயங்கள் இந்து மதத்தில் புறையோடு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் பேசுவார். குறிப்பாக நம்ம வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வீட்டு ஆளுகளை கூப்பிடுற, ஆனால் உன்னைய கெட்ட வாரத்தில் திட்டக்கூடிய பாப்பானை எதுக்கு வீட்டு நடுவில் கூட்டு வச்சு யாக வளர்த்து பூசை பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார். அவன் என்ன மொழியில் பேசுகிறான் அப்படிங்கிறதே புரியாது, ஆனால் அவனை கூப்பிட்டு வச்சுட்டு நீ வந்து விசேஷம் நடத்துகிற, ஆனால் உன்னுடைய தாய்மொழியில் உன்னுடைய தமிழில் மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியை கேட்குறாரு. நம்ம ஆளுங்களுக்கு தமிழில் மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது, தமிழ் மூலியமாக சாமியை தேட முடியும் அப்படிங்கிறதும் தெரியாது. இப்படி மக்களோட மனசில் எதெல்லாம் வந்து பொய்யான விஷயங்களோ அதை பூரா தூக்கி போடு, பாப்பானை தூக்கி போடு அப்படிங்கிறத சொல்லாமல் சில விஷயங்களில் ரொம்ப நாசுக்காக எடுத்து வைக்கக்கூடியவர் தான் சுகிசிவம் ஐயா அவர்கள். அதனால தான் அவருக்கு பெரிய அளவில் பார்ப்பன கூட்டத்தின் மத்தியில் எதிர்ப்புகள் கிளம்புனது. எது மறை அப்படிங்கிறதுலையும் எது சமயம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ஞ்சு அதை மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடியவர் தான் சுகிசிவம் ஐயா அவர்கள். குறிப்பாக இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒன்றை வந்து கொடுத்தாங்கன்னா அந்த படித்ததன் மூலமா நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் மறை. இந்த மறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறைக்கப்பட்டது இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மதம் சொல்லுது அப்படின்னா அதை தூக்கி போடு அப்படிங்கிறார். உண்மைதானே, சில விஷயங்களை இவங்க தான் படிக்கணும், இவங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு விரோதமான ஒரு கருத்துக்களை ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதை நீ கேட்காத, அதை நம்பாத அப்படிங்கிறார். இங்கே படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது, அதை ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கறதுங்க அப்படிங்கிறது மிகவும் வன்மத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். இப்படி சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? வரத்தனை செய்யும். அதைத்தான் அவரும் சொல்கிறார். மதங்கிறது ஒரு மதத்தில் சொல்கிறது இன்னொரு மதத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இன்னொரு மதத்தில் சொல்கிறது வேற ஒரு மதத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மதத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கள்ல, எந்தெந்த மதங்கள்ல எல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா படி, அதில் கெட்டது இருக்குது அப்படின்னா அதை விட்டுரு, ஆனால் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் புரியல. செத்தவங்களால் தனது கருத்தை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் உயிரோடு இருப்பவர்களால் கருத்துக்களை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய கருத்து தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் காலங்காலமாக நான் இந்த விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன், காலத்துக்கேற்றமாக நான் மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே தலையில் ஓங்கி கொட்டுவது போல் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வார்த்தைகள்லாம். ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று தான் இங்கே மாறாது. இவன் தான் சாமியை கும்பிட முடியும், இவன் தான் சாமியை தொட முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது பொய். ஏன்னா சாமி அப்படிங்கிறவனும் கடவுள் அப்படிங்கிறவங்களும் இங்கே எல்லாருக்கும் பொதுவானது. அப்போது இவன் தொட்டா தீட்டு, இவன் தொட்டா மட்டும்தான் சாமி வந்து வரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த சாமி இப்படி சொல்லலை. அந்த சாமியை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய ஆசாமி தாண்டா அப்படி சொல்கிறான் அப்படின்னு சுகிசிவம் ஐயா மேடைகளில் அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து கைதட்டின கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தவங்க தான். கோயிலில் நகைகளையும் சிலைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறது யார் அப்படின்னு பொது மேடைகளில் கேட்கக்கூடிய தைரியம் சுகிசிவம் ஐயாவை தவிர வேற யாருக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. சூத்திரங்கையால் சம்பளம் வாங்குறதுக்கு நீ தயாராக இருக்க, ஆனால் சூத்திரங்கையால் விபூதி வாங்குறத மட்டும் ஏன் நீ மறுக்கிற அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஒருத்தன் கையால் எது வாங்கினாலும் தீட்டு அப்படின்னா அவன் கையால் காசு வாங்குறது மட்டும் உனக்கு வந்து பெருமையான விஷயமா அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த கேள்விகள் எல்லாமே பார்ப்பன இனத்தின் மீது அவர் வைக்கக்கூடிய சத்தமில்லாத ஒரு போர். அந்த போருக்கு பெரிய அளவில் வாளின்றி கத்தியின்றி ரத்தமின்றி சண்டை போடுறதுக்கும் கருத்து இல்லாத எதிர்கொள்கிறதுக்கும் பார்ப்பனர்கள்ட்ட எந்த விதமான பதிலும் இல்லை அப்படிங்கிறதுனால வேறு சாதியை சேர்ந்தவங்களையும் வேறு மதத்தை சேர்ந்தவங்களையும் விட்டு இந்த சுயசிவம் ஐயா மேலே பெரிய அளவிலான ஒரு சொல் தாக்குதலை எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் மடத்துக்கு டைரக்டாக வந்து அவரை கூட்டிட்டு நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதா, குன்றக்குடி அடிகளார் கூப்பிட்டதா இவர் வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்லியிருக்கார், என்னால் துறவியாக மாற முடியாதுங்க ஐயா, அதனால் உங்கள் மடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது, உங்கள் மடத்தில் வந்து ஒரு தலித்தை வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு தலைவராக ஆக்கக்கூடாது? சுகிசிவம் ஐயா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் பிள்ளைமாறு, ஸோ ஒரு பிள்ளைமாரா நீங்கள் வந்து தலைவராக்க முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களை நீங்கள் தலைவராக்கலாமே அப்படின்னு சொல்லி குன்றக்குடி அடிகளார்கிட்ட அவர் கேட்டதான் அவரும் ஒரு ஸ்டேஜ்லேயே பேசியிருக்கார். அப்போது அதுக்கு குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா இந்த மடத்தையே வந்து நிராகரிச்சிருவாங்க, இந்த மடத்துக்கு நான் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் மற்ற மடங்கள் தருமபுரி ஆதீனம் உள்ளிட்ட மதங்கள் எல்லாமே இந்த மடத்தை வந்து புறக்கணிச்சிருவாங்க, அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படித்தான் இந்த சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க, இதை செஞ்சவங்க எல்லாமே பிராமின் தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி பேசப்படாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசுனவர் தான் சுகிசிவம் ஐயா. என்னுடைய காலத்தில் வாழ்ந்த தந்தை பெரியாரை வந்து நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. ஆனால் தந்தை பெரியார் சொன்ன தத்துவங்கள் எல்லாத்தையும் அவர் கோயிலுக்கு வெளியிலிருந்து சொன்னார். கோயிலுக்கு உள்ளே போய் பாடுறா சிற்பம் எல்லாம் நமக்காக செய்யப்பட்டதுரா, நமக்காக நமக்கு முன்னோர்கள் நமக்காக கொடுத்ததுரா, இவன் எப்படி செஞ்சுருக்கான் பாடுறா, இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான் பாடுறா, சாமிங்கிறது வேறு யாரும் கிடையாதுரா, உனக்கு முன்னாடி வாழ்ந்தவனோட தாத்தாவும் பாட்டி இருந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனை சாமின்னு சொல்லி பிரிக்காமல் அவன் எல்லாமே உன்னோட தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய சுகிசிவம் ஐயாவினுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது பாமரனுக்கும் புரியக்கூடிய வகையில் இருந்தது. இதுதான் பாப்பானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பயம். முருகனும் சுப்பிரமணியரும் ஒன்று அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தும்போது ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகமும் அதிர்ந்து போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறவன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க, சுப்பிரமணியர் அப்படிங்கிறவங்க வடநாட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து புகுத்தி வச்சாங்க. ஆமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே ஒன்று தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பார்ப்பன சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பயம். திருச்செந்தூரில் முருகனே கிடையாது, அவர் சுப்பிரமணியர்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவன் வந்து முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்றுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருமானத்துக்கு ஆப்பு வச்சிருவானே, முருகன்கிற பேரை நம்ம சுப்பிரமணியன் மாற்றிட்டோமே, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முருகனை வந்து சுப்பிரமணியன் ஒன்றுன்னு இவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகையாளர் பாண்டேவை விட்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு டிஸ்கஷன்லாம் வச்சு அவர் மேலே தாக்குதல்லாம் நடத்தினாங்க. அதுக்கு எதிர்வாதங்களாக அவர் சூப்பராக வந்து வச்சுருந்த நிகழ்வுகளும் உண்டு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த ஏடிஎம்கே பீரியட் இது. அப்போ பெரிய அளவில் வந்து அவருக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஒத்தால் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தையும் எதிர்த்து போரிடக்கூடிய நிகழ்வு வந்து நிகழ்ந்தது. அதுக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும் தெரியுமா? பார்ப்பனர்கள் டைரெக்டாக நேராக வந்து மோத மாட்டாங்க, விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து வருவாங்க, இந்து மக்கள் கட்சியிலேருந்து வருவாங்க, ரோட்டில் யாரோ ஒருத்தன் வந்து போயிட்டுருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனை சீண்டி விடுவாங்க, எதிர்த்த வீட்டுக்காரனை வந்து கோல் சொல்லி விடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை இந்த சொசைட்டியில் நம்ம வாழ முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அந்த பார்ப்பன இனத்து மேலே ஒரு பெரிய அளவில் போர் தொடுக்கிறாருனா இவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய டிஎம்கே தான் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அறநிலையத்துறையில் உறுப்பினராக ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, மயிலாப்பூர் கபாலீஸ்வரி கோயில் அப்படிங்கிறது நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அப்போது கபாலீஸ்வரர் இருக்காங்க, கபாலீஸ்வரி இருக்காங்கன்னா அதை ஏண்டா அந்த அம்மாவை போய் நீ கற்பகாம்பாள்னு கூப்பிடுற அப்படிங்கிற கேள்வியை மயிலாப்பூர் கோயிலில் உட்காந்துட்டே கேட்குறார். எப்படி, சாமியோட பேர் கபாலீஸ்வரி, கபாலீஸ்வரர், கபாலீஸ்வரர்னு இருக்காருன்னா அவரோட பொண்டாட்டி பேர் கபாலீஸ்வரி தானே, அப்போ நீ ஏன் கற்பகாம்பால்னு பேரை மாத்துற அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டத்தை அந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டே கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் வந்து சுகிசிவம் ஐயாவை தவிர யாருக்குமே கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாமே இன்றைக்கி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கபாலீஸ்வரியை கற்பகாம்பால்னு கூப்பிட்றீங்கல்ல, அது தப்பு அப்படிங்கிறத சுகிசிவம் ஐயா சொல்லி தான் நம்ம புத்திக்குள்ளே போய் உரைக்குது. ஸோ உன் பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிடும்போது உனக்கு கேட்கும் அப்படிங்கும்போது, உன் பேரையே வந்து இல்லாமல் வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடும்போது உனக்கு எப்படி கேட்கும்? உன் பேர் வந்து கபாலீஸ்வரி அப்படின்னா, ஒரு பொண்ணோட பேர் கபாலீஸ்வரினா, அதை போய் கற்பகாம்பால்னு கூப்பிட்டா அந்த பொண்ணுக்கு எப்படி கேட்கும்? ரெண்டாவது, என்னை ஓயாமல் நீ கற்பகாம்பால்னு கூப்பிடும்போது என் பேரையே நீ மாற்ற ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு வரம் கொடுக்கக்கூடிய சாமி கூட உன்னை பார்க்காம திரும்பியில் நிற்கும் அப்படின்னு அந்த இந்த பகுத்தறிவோடு அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய அளவில் பார்ப்பன கூட்டத்திட்டருந்து எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் தமிழ் மொழியா சமஸ்கிருதமா அப்படிங்கிறதுல பெரிய அளவில் ஒரு கேள்வி கணக்கில் தொகுத்தவர் தான் சுகிசிவம் ஐயா அவர்கள்.
அதுக்கு ஒரு பெரிய கலவரமே நடந்தது ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில். குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் கோயிலில் தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் எதிர்ந்து எதிர்ப்பை விட இங்கே கருத்து கேட்பு கூட்டம் நடந்தப்போ வந்து சுகிசிவம் அப்படிங்கிற ஒற்றை மனிதன் மேலே மட்டும் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அது எல்லாருமே செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க. பழனி கோயிலில் வந்து குடமுழுக்கு நடத்துறது தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க. அதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பன கூட்டம் வந்து கொடுக்காம பழனி முருகன் கோயிலில் வந்து ஏன் தமிழில் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. இந்த கேள்வியை கேட்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மக்கள். ஆனால் நெல்லையில் நடந்த ஒரு மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் சுகிசுவம் ஐயா மேலே நடத்த பெரிய அளவில் பார்ப்பனர்கள் தாக்குதல் நடத்தும்போது மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்தது அப்படிங்கிறது இந்த தமிழனுக்கு மானமும் ஈரமும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காமிக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது. மனுஷனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது தான் சுகிசுவம் ஐயாவினுடைய லேட்டஸ்ட் ஸ்பீச். ஒரு மனுஷன் எப்படி தெய்வமாக முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி கேட்கும்போது வந்து இவன் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படிப்பா தெய்வமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வரலாறு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மனுஷனாக பிறந்து சாமியை அவங்களுடைய மொழியில் கும்பிட்டு தான் அவங்களே சாமியாக மாறி இருக்காங்க. அப்படி தான் 63 நாயன்மார்கள் உருவாகிறாங்க. 12 ஆழ்வார்கள் நமக்கு கிடைச்சாங்க. இன்னமும் அவங்கள சாமியாக நினச்சி தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் விரும்பக்கூடிய கடவுளை வந்து நேசித்து தன்னுடைய மகனையே வந்து வெட்டி படையலாக போட்டவங்க வந்து நாயன்மார்களாக இருக்கு. ரெண்டாவது தான் நேசிக்கக்கூடிய கடவுளை வந்து கண் வந்து அவருக்கு சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறதுனால தன்னுடைய கண்ணையே எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மேலே பொருத்தினவர் தான் கண்ணப்ப நாயரா. இப்படி நம்ம தமிழர்களுக்கும் தமிழ் மொழியை நேசிக்கக்கூடியவங்களுக்கும் பெரிய அளவில் வரலாறு இருக்குது. அப்போது மனுஷன் தெய்வமாகலாம் அப்படிங்கிறதுக்கு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கண்ணதாசனுடைய வார்த்தைகளை உண்மையாக்குனவர் தான் சுகிசிவமையா அவர்கள். அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம தமிழ் வரலாறுகள் சொல்லுது. அப்படிப்பட்டத விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட சொல்லும்போது இவனுக்கு பயமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பகுத்தறிவான விஷயங்களையும் பட்டவர்த்தமாக தெரியக்கூடிய விஷயங்களையும் நம்முடைய வரலாறுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது என் தொழிலுக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு பார்ப்பனர்கள் வந்து பயப்படுறது யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் முறைப்படி திருமணம் செய்கிறதுக்கு நிறையா கூட்டங்கள் வந்து மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் எங்கே போய் தமிழில் வந்து மந்திரங்கள் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத தேடுறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ரெண்டாவது சமத்துவமும் சகோதர தத்துவமும் இந்த கூட்டுறவு சமுதாயம் அமைக்கிறதுக்கும் பெரிய அளவில் போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர் தான் இந்த சுகிசிவம் ஐயா அவர்கள். ரெண்டாவது பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறத பேசுகிறவன் வந்து அரக்கன் அப்படிங்கிறாரு. பரம்பரை பெருமை பேசுகிறவன் வந்து ஒரு மானங்கெட்டவன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தன்னுடைய ஸ்டேஜ் ஸ்பீச்சில் அவர் பயன்படுத்துகிறார். எதுக்கு அப்படின்னா இவன் வந்து பெரிய இவன் வந்து பிரம்மனோட தலையில் வந்தவன், இவன் வந்து பிரம்மனோட காலில் வந்தவன், இவன் வந்து இப்படி வந்தவன் அப்படி வந்தவன் சொல்லக்கூடிய அந்த பார்ப்பன கூட்டத்தை எதிர்த்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. மனுஷன் அப்படிங்கிறவன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாருக்கும் இங்கே உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதே கிடையாதுரா அப்படிங்கிறத தன்னுடைய ஸ்டேஜ் ஸ்பீச் மூலிமா சொன்னவர் தான். அதுக்கப்புறம் கம்பன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத தன்னுடைய மேடை பேச்சுக்களில் பெரிய அளவில் பேசினவர். சுகிசிவம் ஐயா பற்றி ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி டிஎம்கேவினுடைய அந்த 2 சாதனைகள் அப்படிங்கிறத பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 சாதனைகளில் ஒரு சுகிசிவம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதன் கடந்த 30 காலமாக அனுபவித்த துயரங்கள் சொல்லாடல் மூலிமா மக்கள் மனதில் ஏற்படுத்திய அந்த விதைகள் வந்து விருட்சமகமாக மாறக்கூடிய நேரத்தில் பார்ப்பனர்கள் வந்து அவர் மீது ஒட்டுமொத்தமாக போர் தொடுக்கும் போது அவரை காப்பாற்றினது தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட். இந்து சமய அறநிலையத்துறையில் அவருக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு டைரெக்டாக வந்து உறுப்பினராகி சேவை பண்ணுங்கள், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நீங்கள் இருந்து நீங்கள் ஒரு போஸ்டிங்கோட வேலை பாருங்கள் அப்படிங்கிறத ஒரு போஸ்டிங் கொடுத்தது தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட். அப்போது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்ச சாதனைகளில் ஒப்பற்ற சாதனையாக நான் பார்க்குறது சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு கொடுத்த கௌரவமும் அவருக்கு கொடுத்த விருதையும் தான். அந்த வகையில் கம்பன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத அவர் ஸ்டேஜில் சொல்கிறாருன்னா அது ஒரு பட்டப்பெயர். வரலாற்றில் நிறைய கம்பர்கள் இருக்காங்க, ஒரு கம்பன் கிடையாது. கம்பஞ்சோறு சாப்பிடக்கூடிய கூட்டத்தார் தான் கம்பன் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரங்க. கம்பன் அப்படிங்கிறது அடைமொழிடா, ஔவையார் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க கிடையாது, அவங்க பல பேர் இருந்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும். ஔவையார் அப்படிங்கிறது ஒரு பட்டம், அது ஒரு பட்டப்பெயர். அந்த பட்டப்பெயரை காலம்பூரம் யார் யாருக்கெல்லாம் அந்த வம்சாவளியில் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சூட்டப்பட்ட பெயர்.
அப்போ கம்பன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் கிடையாது, அவன் வம்சாவளியில் நிறைய பேர் இருக்காங்க. கம்பஞ்சோறு சாப்பிடக்கூடிய கூட்டம் தான் கம்பன் அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். மனது, மரணம், முக்தி, இந்த வார்த்தையை பற்றி பெரிய அளவில் பேசுகிறதுக்கு ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு வந்து அனுபவம் இருக்கணும், அந்த அனுபவத்தை ஒரே பிறவையிலேயே ஒருத்தர் வந்து வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னா அது சுகிசிவம் ஐயாவால் மட்டும்தான் முடியும். ஒரு மனிதனுடைய மனத்திலிருந்து அவன் வாங்கக்கூடிய வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும், அதிலிருந்து அவன் கற்றுக்கக்கூடிய விஷயமாகட்டும், இது எல்லாத்தையுமே மன சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்களை பேசினவர் தான் சுகிசிவம் ஐயா அவர்கள். மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு, அதை தாண்டி வந்து ஒரு பெருவாழ்வு இருக்குது, அதுதான் முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் பெரிய அளவில் ஆன்மீக சொற்றொரு சொற்பொழிவாற்றுறதுல திறம்படக்கூடிய ஒரு நபர் தான் சுகிசிவம் ஐயா அவர்கள். பலருக்கும் நம்ம வாழ்கிற உலகத்தில் பலருக்கு சாப்பிடவே தெரியாது அப்படிம்பார். எப்பட்றா இது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை சொல்கிறார். சைவம் அசைவத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, ஆனால் சில பேர் தயிர் சாதம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை வந்து இப்படி புழிஞ்சு அஞ்சு விரலையும் வச்சு புழிஞ்சு இப்படி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து சோத்து மேலே வந்து தன்னுடைய காட்டத்தை காமிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லாமல் இந்த மாதிரியான விசித்திரமான வார்த்தைகளை எல்லாம் கையாளுவார். அப்படி சொல்லும்போது அந்த சாதத்தை வந்து சோறை வந்து பார்த்திங்கன்னா அப்படி புழிஞ்சு சாப்பிட்றவனுக்கு கோபம் வரதானே செய்யும். ஸோ பாப்பாங்களுக்கு ஒழுங்காக சாப்பிடக்கூட தெரியாதரா அப்படிங்கிறத சொல்லுவார். இவெல்லாம் பண்பாடு நமக்கு சொல்லித்தர்றான், ஸோ பண்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியுண்டா, நீ முதல்ல சோறை ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களுடைய தலையில் நங்குன்னு ஓங்கி கொட்டுற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ணுவார். சுகிசிவம் ஐயா அவருடைய சொல்லாடல் பற்றியும் அவருடைய திறமையை பற்றியும் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு பற்றியும் அவர் கடந்து வந்த வரலாறை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீச் பற்றாது, பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் பற்றி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நம்ம எடுத்ததுக்கான நோக்கம் அப்படிங்கிறது திமுக அரசினுடைய இரண்டாண்டு சாதனைகளில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு சாதனை அப்படிங்கிறது சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் அப்படிங்கிறது தான். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் மூன்றாண்டு காலத்தில் ஒரு பெரிய இனத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய சுகிசிவம் ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து அங்கீகாரம் இல்லாமல் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பெண்மையை போற்றக்கூடிய ஏகப்பட்ட நல்ல விடயங்களையும் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த 12 மணி நேர வேலை உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலையும் அதை திருப்பி வாபஸ் வாங்குறதுக்கான தைரியமுடைய அரசாகவும் இதை பார்க்க முடியுது. இப்படி ஓரடியாக ஒரே அடியாக டிஎம்கே கவர்மெண்ட்டை நம்மளால் வந்து புகழ்ந்தே வந்து சில விஷயங்களை சொல்ல முடியாது. நெகட்டிவான விஷயங்களும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது அரசுக்கும் தெரியும். அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அடுத்து மேம்பட்ட ஒரு மக்கள் நலத்திட்டங்களையும் டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லாளருடைய நோக்கம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.